நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு தண்ணீரின் மகத்துவம். பஞ்சபூதங்களில் முதன்மையானதும் முக்கியமானதுமான தண்ணீரின் மகத்துவத்தை பற்றி நான் பேச வந்துள்ளேன். நீரின்றி அமையாத உலகு என்பது வள்ளுவன் வாக்கு. நீர் எனும்போது பெரும்பாலான பொருட்களின் தயாரிப்பு மிக முக்கியமான மூலப்பொருளாகும். நாம் வாழும் இப்பூமி மூன்று பங்கு நீராலும் ஒரு பங்கு நிலத்தாலும் சூழப்பட்டுள்ளது என்பதை நாம் அனைவரும் அறிந்தது. இருப்பினும் இந்த மூன்று பங்கு நீரும் மனித வாழ்க்கைக்கு உகந்ததா எனில் இல்லை என்பதே நிரசனமான உண்மையாகும். 0.26% மட்டுமே நன்னீர் பரப்பாகும். மனித உடலிலும் 75% நீர் தான் உள்ளது. நம் உணவில் உள்ள சத்துக்களை தேவையான உறுப்புகளுக்கு எடுத்து செல்லவும் கழிவை கழிவு உறுப்புகளுக்கு எடுத்து செல்லவும் மூளையின் சிறப்பான செயல்பாட்டிற்கும் நீர் அவசியமாகிறது. நீரின்றி விவசாயம் இல்லை, நீரின்றி தொழிற்சாலை இல்லை, நீரின்றி தாவரம் இல்லை, நீரின்றி உயிரும் இல்லை, நீரின்றி நற்றிணையின் வெற்றிப்படிகள். இவ்வுலகில் ஏதும் இல்லை. அத்தகைய நீரின் முக்கியத்துவத்தை நம் முன்னோர்கள் நன்கு அறிந்திருந்தனர். தண்ணீரின் முக்கியத்துவத்தை உணர்ந்திருந்த நம் முன்னோர்கள் உருவாக்கி வைத்திருந்த ஆறு, ஏரி, கண்மாய், கரணை, தாங்கல், ஏந்தல், குளம், குட்டை, கிணறு ஆகியன நம் முன்னோர்களின் தொலைநோக்கு சிந்தனையை பறைசாற்றுகின்றன. இது மட்டுமின்றி நம் முன்னோர்களின் நீர் மேலாண்மையில் முக்கிய பங்கு வகிப்பது மழை நீர் சேகரிப்பும் தண்ணீர் வரத்து கால்வாய்களும் தான் போராடி கொண்டுதான் இருக்கிறது. இடைவிடாத மழை நீர் சேமிப்பு தொட்டியில் சேர்ந்துவிட இன்று கட்டப்படும் பெரும்பாலான மழை நீர் சேமிப்பு தொட்டிகளின் நிலை இதுதான். நிலத்தடி நீரை அதிகரிக்க மழை நீர் சேமிப்பை விட வேறு சிறந்த வழிமுறை எதுவும் கிடையாது. நீர் சட்டென்று வீசி எறியும் ஒரு கோப்பை நீரை மீண்டும் 1000 அடி ஆழத்தில் இருந்தால் இப்பொழுது எடுக்க வேண்டி இருக்கிறது. அதை நினைவில் கொள்க. நீரை சிக்கனமாக ஆழ்வது மட்டும் நம் கடமை அல்ல. நீர் ஆதாரத்தை பெருக்குவதும் நம் கையில் தான் உள்ளது. வீட்டுக்கு ஒரு மரம் நடுவோம். நீர் உபயோகத்தை குறைத்து மறுசுழற்சி முறையில் தேவையற்ற நீரை சுத்தம் செய்வதற்கும் அதன் பயன்படுத்தும் சுத்தம் செய்வதற்கும் விவசாயத்திற்கும் பயன்படுத்தலாம். நெகிழி பொருட்களை புறக்கணிப்போம். குழந்தைகளிடம் நீரின் அத்தியாவசியத்தையும் அதன் பயன்படுத்தும் முறை மற்றும் பாதுகாக்க வேண்டிய அவசியத்தையும் இன்றே உணர்த்த ஆரம்பிப்போம். வீட்டுக்கு ஒரு மழைநீர் சேமிப்பு தொட்டி பெயரளவில் இல்லாமல் செயலளவில் அமைக்க வேண்டும். போடன் உலகே பசியாரன் ஆடிப்பட்டோ அடிப்பட்ட தேடை பார்த்து விடுக்கணு கண்ணையார் ஏறு கூட்டம் ஏழை கூட்டம் வாழனு சின்னையா. உலகிற்கே சுவர் போடும் உழவனின் துயர் துடைக்க வேண்டுமெனில் உணவு உண்ணும் ஒவ்வொருவரும் மழை நீரை சேமிப்போம் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.